அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் வந்து பல வருடங்களாக என்னிடத்தில், பல மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம், வருடங்கள் அப்படின்னு சொல்லலாம், வெற்றிலை தீபத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைய தினம் அந்த வெற்றிலை தீபம் பற்றிய பதிவை பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலில் 2022 ஜூலை மாதம் 7-8 தேதிகளில் ஒரு வெற்றிலை தீபம் ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து இலுப்ப எண்ணெய் ஊற்றி அந்த வெற்றிலையில் வந்து நாம் வெண்ணெயை தடவி ஏற்றுகின்ற ஒரு வெற்றிலை தீபம். அதை வந்து 48 நாட்கள் நாம் ஏற்றும்போது நமக்கு வந்து பணத்திற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது, குபேரர் அருள் கிடைக்கணும் அப்படின்னா இலுப்ப எண்ணெயை ஊற்றி அந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன். இது வந்து அந்த வெற்றிலையில் நாம் வந்து வெண்ணெயை வந்து தேய்ச்சிட்டு அதற்கு மேலே இலுப்ப எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றணும். இப்படி தீபம் ஏற்றும்போது அந்த விளக்கில் இருந்து வருகின்ற அந்த அனல், அதாவது கொஞ்சமாக அனல் இருக்கும் இல்லையா, அந்த சூடு அது வந்து அந்த வெற்றிலையில் பட்டு அதில் இருக்கின்ற வெண்ணெய் வந்து உருக ஆரம்பித்து உருகி கீழே வரும். அப்போ நாம் இந்த தீபத்தை வந்து ஒரு தட்டு வச்சு அதில் வெற்றிலை வச்சு அதற்கு மேலே வெண்ணெயை வச்சு ஏற்றணும். அப்போ அது எப்படி உருகி வருதோ அந்த மாதிரி நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே உருகி நமக்கு வந்து பணம் என்பது ஏற்படும். பணம் வந்து பல வழிகளில் இருந்து வரும், பணத்திற்கு குறைவு இருக்காது, இதை வந்து ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு வெற்றிலை தீபத்தை பற்றி போட்டிருந்தோம். அந்த ஒரு தீபம் பல பேர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது. நீங்கள் கேட்குறது வந்து முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 6 வெற்றிலை வைத்து ஒரு தீபம் வைத்து இந்த வெற்றிலை காம்பை அதுக்குள் போட்டு இந்த தீபத்தை நாங்கள் எல்லாருமே ஏற்றுறோம், நீங்கள் வந்து சொல்லலை, நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதில் நாட்டம் ஏற்படும், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான இந்த வெற்றிலை தீபம் பல வருடங்களாகவே யூடியூப்பில் வந்து இருக்குது. ஆனால் இப்போ, அதாவது சமீப காலமாக, இந்த ஒரு வெற்றிலை தீபம் அப்படின்றது ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இதுவரை நான் அந்த மாதிரியான ஒரு வெற்றிலை தீபம், அதாவது வெறும் வெற்றிலை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு அகல் வச்சு நான் தீபம் ஏற்றினது கிடையாது. இதற்கு முன்பாக நாம் சொன்னோம் இல்லையா, வெண்ணெயை தடவி ஏற்றுகின்ற அந்த வெற்றிலை தீபம் நானும் 48 நாள் ஏற்றியிருக்கிறேன். ஆனால் அதில் இலுப்ப எண்ணெயை விட்டு நாம் ஏற்றணும். இந்த இலுப்ப எண்ணெய் முருகப்பெருமானுக்கும் உகந்தது, இதை வந்து நாம் வந்து மனசில் வச்சுக்கணும். கார்த்திகை தீபத்தில் பார்த்திங்கன்னா இலுப்ப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற சொல்லியிருந்தேன். ஏன்னா அது வந்து முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு நாள் கார்த்திகை தீபம். அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் தான் அங்காரக பகவானினுடைய அதிதேவதை. இந்த செல்வங்கள் எல்லாம் தன்னுள் கொண்டிருப்பது முருகப்பெருமான். கடன்கள் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அங்காரக பகவானினோடு அனுகிரகத்தோடு முருகப்பெருமானினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் கடன்கள் இல்லாமல் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். இதை தவிர்த்து இந்த 6 வெற்றிலை வச்சு ஒவ்வொரு வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்குள்ளே ஒரு அகல் வச்சு அதில் வந்து நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி இந்த தீபம் ஏற்றும்போது வீடு கட்டுகின்ற யோகம் என்பது ஏற்படும், நிலம் வாங்குகின்ற யோகம் என்பது ஏற்படும், அதாவது நிலம் வீடு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்றிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஏற்றுங்க, பரவாயில்ல. எந்த ஒரு பரிகார தீபங்களாக இருந்தாலும், எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு உண்டான ஒரு காலம் அப்படின்னு நாம் வச்சு அதுவரை தான் நாம் ஏற்றணும். தொடர்ந்து தினந்தோறும் வீட்டில் வெற்றிலை வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்தும் ஏற்றக்கூடாது. ஒரு 16 செவ்வாய்க்கிழமைகள் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு வச்சு அந்த தீபத்தை ஏற்றுங்க. 16 வாரம் முடிந்த பிறகு, அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு பிறகு ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் விட்டுட்டு மறுபடியும் உங்களுக்கு ஏற்றணும்னு உங்களுக்கு தோணிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்றலாம். நானே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், பரிகார பூஜைகள் தொடர்ந்து செய்யக்கூடாது. ஒரு கணக்கு வச்சு தான், உப்பு தீபம் கூட ஒரு கணக்கு வச்சு ஏற்றுங்க.
அதற்கு பிறகு வந்து சில நாட்கள் கேப் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஏற்றுங்க அப்படின்னு. ஏன் இது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி நாம் வந்து செய்யும்போது அந்த பரிகாரம் செய்தால்தான் அது நடக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்துடும். அதை தவிர்த்து ஒரு கணக்கு இல்லாமல் நாம் செய்யும்போது அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. நீங்களே இதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஒரு கணக்கு வச்சு ஏற்றுங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து குபேரருடைய பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட ஏற்ற வேண்டிய அற்புதமான ஒரு வெற்றிலை தீப வழிபாட்டைத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இன்றைய தினம் ஆடி கிருத்திகை வந்து ஆரம்பமாகுது. நாளைய தினமும் ஆடி கிருத்திகை இருக்குது, ஆடி செவ்வாய்க்கிழமையும் கூட. அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு தீபத்தை ஆரம்பம் செய்வதற்கு உகந்த நாள் அல்லது ஒரு நாள் மட்டுமாவது ஏற்றலாம். ஒரு தட்டு எடுத்துக்கங்க, ஒரு வெற்றிலை, ரெண்டு வெற்றிலை எடுத்துக்கங்க. வெண்ணெயை வந்து வெண்ணெய் அது வந்து ரெண்டு வெற்றிலையில் தடவுங்க. ரெண்டு அகல் வச்சுட்டு அதில் இழுப்ப எண்ணெயை ஊற்றி நீங்கள் வந்து திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த ஒரு தீபத்தினுடைய சுடர் வந்து வடக்கு நோக்கி மட்டும்தான் இருக்கணும். குபேரர் அருள், முருகப்பெருமானினுடைய அருள் ஏற்பட்டு பணம் பல வழிகளில் நமக்கு வந்து சேரும், கடன்கள் என்பது இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தீபத்தை நாம் வந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் அல்லது 48 நாட்கள் அல்லது 6 கிருத்திகைகள் தொடர்ந்து ஏற்றும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு நாம் எந்த பூஜை செய்தாலும் அது வந்து நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்து தீர்த்து வைக்கும். இது வந்து குபேரர் அருள் பெற்றது இழுப்ப எண்ணெய் அப்படின்றதுனால நமக்கு பணமும் வந்து பல வழிகளில் வந்து நமக்கு வந்து அந்த நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்கு, வாங்குவதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி தருவதற்கு இந்த எண்ணெய் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் பூசுகின்ற அந்த ஒரு வெண்ணெய் அப்படியாகப்பட்டது, ஆஞ்சநேயருக்கு வந்து நம்ம வெண்ணெய் காப்பு வந்து சாத்துவோம். அதற்கு காரணம் கூட அது உருகிற மாதிரி கஷ்டங்கள் உருகும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் நம்ம வெற்றிலையில் அந்த வெண்ணெயை பூசும்போது விளக்கு ஏற்றி அது மேலே வைக்கும்போது அந்த வெண்ணெய் அப்படின்றது உருகும்போது நம்முடைய கஷ்டங்கள் உருகும், குறிப்பாக கடன்கள் உருகும் அப்படின்ற ஒரு தாற்பரியந்தான் இந்த தீபத்திற்கு உண்டான ஒரு அர்த்தம். அதனால் இந்த தீபத்தை உங்களுக்கு, அதாவது கடன்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் எல்லாரும் இந்த தீபத்தை இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஏற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாளைய தினமும் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா 6 கிருத்திகை, 6 செவ்வாய்க்கிழமை, அப்படி இல்லைன்னா 48 நாட்கள் தொடர்ந்து ஏற்றலாம். நல்ல நாள் பார்த்தும் ஏற்றலாம், இன்றைய தினமும் ஏற்றலாம், அல்லது நாளைய தினமும் வந்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். ஒரு நாள் கூட இந்த தீபத்தை வந்து நாம் ஏற்றலாம். நிறைய பேர் நம்முடைய வீடியோக்களை லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.